ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இஃப் சுத்தியூ வித்யூ ஜாப்பனீஸ் டிராமா தான் பார்க்க போறோம் ட்ராமாவோட ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா இந்த கதையோட ஹீரோ கைத்தோ அவரை தான் காட்டுறாங்க கைத்தா இப்போதான் ஊருக்குள்ள என்ட்ரி ஆயிருக்காரு ஊருக்குள்ள என்ட்ரி ஆனவுடனே அவருக்கு வந்து ஏதோ மெசேஜ் வருது மெசேஜ் ஆக யாரு அப்படின்னா போ போ பார்ப்போம் மெசேஜ்ல என்ன வந்திருக்குன்னு பார்த்தா டேய் நேற்று ராத்திரி வந்து உங்க கூட இருந்தேன்ல அது ரொம்ப ஜாலியா இருந்துச்சுன்னா எப்போ ஊருக்கு திரும்பி வரும்னு சொல்லு அதுக்கப்புறம் நான் உண்டனும் சேர்ந்து ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு மெசேஜ்ல வந்திருக்கு இந்த மெசேஜ் எல்லாம் படிச்சுக்கிட்டு இவன பார்த்தா ஸ்டேஷன் விட்டு வெளியே போக ஸ்டேஷனுக்குள்ளேயே பார்த்தா அங்கொரி மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க அதுக்குள்ள ஜெல்லி ஃபிஷ் எல்லாம் கிடக்கு ஜல்லி பார்த்த உடனே ம் உங்களுக்கு ஜெல்லி ஃபிஷ்ஷை பத்தி தெரியுமா ஜெல்லி ஃபிஷ்க்கு வந்து எமோஷனே கிடையாதான் தான் ஜெல்லி ஃபிஷ் வந்து லவ்வே பண்ணாதான் அப்படின்னு ஜெல்லி ஃபிஷை பத்தி சொல்லிக்கிட்டே இவனை பார்த்தா ஒரு கிளாஷ்பேக் வந்து யோசித்து நேற்று ராத்திரி பார்த்தா இந்த கைத்த வந்து யார் கூடயோ நல்லா ஜல்சாலாம் பண்ணிகிட்டு இருந்துருக்கான் இருக்கு பாருங்களேன் ஆள் பார்க்க பால் டப்பமா மாதிரி இருக்கான் ஆனால் என்னென்ன வேலையெல்லாம் பார்க்குறான் பாருங்களேன் அந்த ஆளை பார்த்தா டே தம்பியும் என்ன மாதிரி கொஞ்சம் அந்த மூத்தம் கூடலாம் பழக வந்து விட்டுடா ஓ வயசுல உள்ள ஆளை வந்து லவ் பண்ணி அவங்க கூட வந்து இதெல்லாம் பண்ணு அதான் உனக்கு செட் ஆகும் அப்படியே அந்த ஆளை வந்து சொல்ல என்னது லவ்வா எனக்கா இதெல்லாம் செட் ஆகுமா நடக்குமா சரி பாக்குறேன் பாக்குறேன் அப்படின்னு மட்டும் கைத்தவ பார்த்தா அந்த ஆள் கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் இப்ப இந்த விஷயத்துல யோசித்து பார்த்துக்கிட்டே கைத்தவ வந்து ஊருக்குள்ள என்ட்ரி ஆக ஊருக்குள்ள என்ட்ரி பாட்டிமாக்கு வந்து கால் பண்ணி பாட்டிமா நான் வந்துட்டேன் அப்படின்னு ஹாப்பியா சொல்லியிருக்கேன் இவன் ஹாப்பியா பேசிட்டே இருக்கும் கையில வச்சிருந்தாலும் பேக்கு அத பார்த்தா கீழே போட்டான் அது எப்படிடா கீழே போட்டான்னு பார்த்தா ஒரு பூனைக்குட்டி வந்து கத்துனதுல பயந்து கீழே போட்டான் அந்த பூனைக்குட்டி என்ன கையில வச்சிருந்த பேக்ல வந்து பண்டாலா இருந்திருக்கு போல இருக்கு அத வந்து நக்கிக்கிட்டு இருக்கு அதையெல்லாத்தையும் கைத்த வந்து பார்த்து பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கான் பூனைக்குட்டி பின்னாடியே பார்த்தா இன்னொரு பையன் ஓடி வர்றான் அந்த பையன் இந்த கதையோட இன்னொரு ஹீரோ அந்த பையனோட பேர் வந்து என்னன்னா எமா ஸ் நாம வந்து சுகா அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த பையனை பார்த்தோன்னே அவ்வளவுதான் கைத்த வந்து அப்படியே மயங்கிட்டான் ஓ இவன் தான் என்னோட டைப்பு அப்படின்னு கைத்த வந்து மனசுக்குள்ளே பிக்ஸ் ஆயிட்டேன் சாரிப்பா சாரிப்பா அப்படின்னு சுகா வந்து சொல்ல அட அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஆமா பேர் என்ன அப்படின்னு கைத்த வந்து கேட்க அதுவா ஏமா சுகா அப்படின்னு இவன் வந்து சொல்ல ஏங்க நான் உங்க பேரை கேட்கலங்க பூனைக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க அத கேட்டேன் அப்படின்னு கைத்த வந்து கேட்க ஓ பூனையோட பேரா பூனையோட பேர் வந்து தரு அப்படின்னு சுகா வந்து சொல்ல ஓ தருவா அப்படின்னு கைத்த பார்த்தா பூனைக்குட்டி வந்து அழகா கொஞ்சிக்கிட்டு இருக்கேன் ம் உங்களுக்கு பூனை கொட்டீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் போலையே சரி என் ரெஸ்டாரண்ட் வந்து பக்கத்துல இருக்கு நீங்க கொஞ்சம் நடந்தா போதுங்க ரெஸ்டாரண்ட் வந்து சாப்பிட்டு போயிடலாம் பூனை வேற பாருங்க உங்க சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு வச்சு அதுக்கு மன்னிப்பு கேட்கற விதமா இருக்கட்டும் நீங்க வேணா என் ரெஸ்டாரண்ட்க்கு வரீங்களா கொஞ்சம் தூரம் தான் இருக்கு வாங்களேன் அப்படின்னு சுகா பார்த்தா கூப்பிடன் ஓகே ஓகே கொஞ்சம் தூரம் தான் சொல்றீங்க சரி வராமல் இருக்க முடியுமா நானும் வரேன் அப்படின்னு கைத்தான் ஒத்துக்கிட்டு பின்னாடியே போய்கிட்டு இருக்கான் அவை கொஞ்சம் தூரம் தான் சொன்னான் அது பார்த்தா மலை ஏறுற மாதிரி ஏறிக்கிட்டே இருக்கங்க பாவம் பா கைத்தவால ஏற முடியல அவனா பார்த்தா சொங்கி உட்காந்துட்டான் எப்பா உன்னால முடியும்பா முடியும் 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 வாமச்சி 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 மேலவா வேலைவா வேலைவா மேலவா உன்னால முடியும் உன்னால முடியும் உன்னால முடியும்னு இந்த சுகா வந்து ஓவரம் உற்சாகப்படுத்திருக்கான் எப்பாடே முடியலடா இங்க வச்சே சாகிடுச்சிட போலயே சரி நடக்க முயற்சி பண்றேன்னு இந்த கைத்தவ பார்த்தா நடக்க முடியாம நடந்து போய்கிட்டு இருக்கேன் பரவாயில்ல கஷ்டப்பட்டதுக்கு பலன் கிடைச்சிருக்கு மேல போய் வியூவா பார்க்கணுமே அவ்வளவு சூப்பரா அழகா இருக்கு அந்த பாக்கும்போது அந்த கடல் செய்யுல்லாம் அவ்வளவு அழகா தெரியுது இத பாத்த உடனே கைத்தொக்கு வந்து அவ்வளவு ஹாப்பியா இருக்கு இந்த வியூ எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கைத்த வந்து ரெஸ்டாரண்ட் சாப்பிட உக்காரு அஞ்சு நிமிஷத்துல சுகாவும் அருமையாக சமைச்சு கொண்டு வர இந்த கைத்த வந்து நல்லா ரசிச்சு சாப்பிட்டு இருக்கான் எப்படிங்க இருக்கு அடி சுகா வந்து கேட்க எப்பா கேக்கணுமா தாறு மாறா இருக்குப்பா தாறு தக்காளி சோறுன்னு இந்த கைத்தை வந்து நல்லா தான் வெளுத்து கட்டியிருக்கான் கைத்தொவை பார்த்த உடனே இந்த சுகாக்கு வந்து என்ன தோணுச்சுன்னு தெரில என்னோட ஃபேமிலிக்கு அதை எல்லாம் கைத்தக்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கான் அதான் இப்ப வந்து இருந்து கூட்டமுள்ள அதான் கைத்தக்கிட்ட வந்து லைட்டா பேச ஆரம்பிக்கிறான் உம் நமக்கு வந்து பெரிய சந்தோஷம் வந்து ஏத்து தெரியுமா நாம சமைச்சத வந்து மற்ற வந்து நல்லா ரசிச்சு பாராட்டி சாப்பிடும்போது தான் அதுதான் நமக்கு வந்து பெரிய சாட்டிஸ்ஃபையாக இருக்கும் இப்போ நீ சொல்றது கேட்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு நான் சின்ன வயசுலேருந்தே இந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து அங்கே வளர்ந்தேன் என்ன இப்போ எங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்து அவ்வளோவா உடம்பு சரியில்லை அதனால தற்சமயத்துக்கு நான் தான் கவனிச்சிக்க வேண்டிய சுச்சுவேஷனு என்ன ஏன் தம்பி தங்கச்சி அவங்களா இருக்காங்களே அவங்களா சின்ன பசங்களா இருக்காங்க அவங்களால இப்போதைக்கு பார்த்தா எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியாது அதனால இப்போதைக்கு நான் தான் இதெல்லாம் கவனிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படி இந்த சுகாவை பார்த்தா அவை மனக்குறை எல்லாத்தையும் கைத்திட்ட சொல்ல ஏங்க வேற லெவலுங்க இந்த காலில எந்த பையன் எப்படிலாம் பண்ணிருக்கான் நீங்களாம் சூப்பருங்க தார் மாறுங்க அணி கை தோ பார்த்தா நல்லா என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கான் பரவாயில்லையே பையன் நல்லா தான் என்கரேஜ் பண்றான் அணி சுகாக்கும் நல்லா பிடிச்சிருக்கு அதுக்கப்புறம் என்ன சாப்பிடலாம் முடிச்சாச்சு கை தோவும் பார்த்தா வீட்டுக்கு கிளம்ப வீட்டுக்கு கிளம்பும் போது பார்த்தா பாய் பாயின்னு சொல்லிட்டு இவனை பார்த்தா பின்னாடி கவனிக்காம கீழே விழ போக பிறகு என்ன எல்லா ட்ராமாஸ்லயும் வர்ற மாதிரி ஒருத்தரை பார்த்தா கீழே விழ இன்னொருத்தரை பார்த்தா தாங்கி பிடிக்கன்னு இங்க பார்த்தா ரொமான்டிக் சீன் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு டே நீ ஓகேதானே அணி சுகா வந்து கேட்க எப்பா சூப்பரா இருக்கேப்பா எப்ப அணிந்த கைத்த வந்து நல்லா ரசிச்சுட்டு இருக்கான் நீ அணி சுகா வந்து கேக்கேதான் சரி நான் கிளம்புறேன் அணிய கைத்த வந்து கிளம்ப டே பாத்து போடா மறுபடியும் எங்க வீடுன்னு துணைஞ்சிடாத பாத்து போ அப்படின்னு சுகா சொல்ல சரிடா அப்படின்னு பார்த்தா இந்த கைத்தவம் ஏன் அப்படியோ வீடு வந்து சேர்ந்துட்டான் வீடு வந்து சேர்ந்தன பார்த்தா நைட்டு தான் சேர்ந்துருக்கான் என்னடா லேட்டு அப்படின்னு பாட்டிமா வந்து கேட்க பாட்டிவா வழியில ஒரு சின்ன வேலை இருந்துச்சு சரி வாங்க உள்ள போலாம் அப்படின்னு இந்த கைத்த வந்து உள்ள போயிட்டான் உள்ள போனோன்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் சுகாவோட நினப்பு தான் சுகா வந்து அப்படியே ஹக் பண்ணலாம்ல ஐயோ ஹக் பண்ணும் போது அவனோட முதுகு வந்து எப்படி இருந்துச்சு தெரியுமா தாருமாறா இருந்துச்சு அவையே எவ்வளவு அழகா தெரியுமா எனக்கு அவனை வந்து மறுபடியும் மீட் பண்ணும் போல தோணுது நான் மீட் பண்ணுவேனா அப்படி இந்த கைத்த வந்து எப்பா பார்த்தாலும் சுகா பார்த்து தான் யோசிச்சுட்டே இருக்கான் இவன் என்ன குளிச்சுலாம் முடிச்சுட்டு வெளியே வர இப்ப யாரோ இவனுக்கு வந்து இவனோ மிடில் ஸ்கூல்ல படிச்சாங்க போல இருக்கு இவனுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க அந்த மெசேஜை பார்த்தோன்னே இவன் வந்து லைட்டா டென்ஷன் ஆகாம இருக்கு அது மட்டும் இல்லாம ஏதோ ஒரு சில விஷயங்கள் மட்டும் இவனுக்கு வந்து அப்படியே பிளாஷ் ஆகி போற மாதிரி தெரியுது ஆனா அது என்ன ஏதுன்னு தெளிவா இப்போதைக்கு பார்த்தா நமக்கு வந்து தெளிவா காட்டல அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல பாத்தா இந்த கைத்தோப்பையை வந்து இப்ப இவன் பாட்டிமா இருக்க இதே ஊர்ல உள்ள ஸ்கூல்லே சேர்ந்துட்டான் ஸ்கூல்ல சேர்ந்த உடனே ஒரு இடத்துல உட்கார சொல்ல பக்கத்து வஞ்சர யார் இருக்கான்னு பார்த்தா ஏய் அது நம்ம சுகாதான் டேய் நீயா நீயாடா அப்படின்னு பார்த்தா இவன் வந்து கேட்க டே நீயா அப்படின்னு சுகா வந்து இந்த கைத்தோவை பார்த்தா கேட்க ரெண்டு

எந்த பையனை செலக்ட் பண்ணலாம் யார் செலக்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படி இவனை பார்த்தா ஒவ்வொரு பையனும் பார்த்துட்டு இருக்கான் இப்படி பார்த்துட்டே இருக்கும் போதே பார்த்தா திருப்புன்னு வந்து கை துவருக்க பக்கம் வர நல்ல வேலை அதுக்குள்ளே சுகம் வந்து எப்படியோ சேவ் பண்ணிட்டான் வா வேற லெவலில் இருக்காளே அப்படின்னு அவ்வளோதான் கை தோந்து அப்படியே ஃப்ளாட் ஆகிட்டேன் நான் முடிவு பண்ணிட்டேன் முடிவே பண்ணிட்டேன் ஜீவனுக்கு தான் சான்ஸ் கொடுக்கணும் ஈவென் தான் என்னோட லவரா இருக்கணும் அப்படின்னு கைத்த வந்து முடிவே பண்ணிட்டான் முடிவு பண்ணவே டக்குன்னு என்ன பண்றான்னு பார்த்தா சுகா பக்கத்துல போயும் டெய் இன்னைக்கு ஈவினிங் வந்து நம்ம வந்து டேட் பண்ணலாம்ண்ணா ஓகேவா அப்படின்னு பார்த்தா கைத்த வந்து சொல்ல இந்த விஷயத்தை வந்து சுகா வந்து பெருசா இடத்துக்குல்ல சரி ஏதோ அறியாத பையன் தெரியாமல் சொல்லிட்டானு சுகா பார்த்தா பெருசாகவே எடுத்துக்கல ஈவினிங் பார்த்தா கேஷுவலாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிகிட்டு போவாங்களேன் அந்த மாதிரி தான் ரெண்டு பேரும் பார்த்தா ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போக நம்ம டேட்டில் வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பை வந்து வெற்றிகமாக எடுத்து வச்சிட்டோம் அன்னைக்கு கைத்த வந்து இப்படி சொல்ல டேய் என்னடா டேட்டு டேட் சொல்லி இருக்க பசங்க பசங்க எங்கயாச்சும்ல இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு சுகா வந்து கேட்க டேய் என்னடா இப்படி பேசியிருக்க நம்ம எந்த காலத்துல இருக்கோம் எனக்கு பசங்களை தான் பிடிக்கும் அப்படின் கைத்த வந்து வெளிப்படையா சொல்ல இத கேட்டோடனே அவ்வளவுதான் சுகா வந்து ஷாக் ஆயிட்டான் டேய் என்னடா சொன்ன அப்படின்னு சுகா வந்து கேட்க டேய் என்ன பயந்துட்டியா சும்மா சொன்னேன்டா ஜஸ்ட் ப்ராங்க் பண்ணேன் அவ்வளோதான் அப்படின்னு கைத்தாவை வந்து பேச்சை மாற்றிட்டேன் போட் ப்ராங்க ஏண்டா இந்த மாதிரி தான் ஜோ பண்ணியிருக்கேன் சரிவா போகலாம் அப்படின்னு சுவா வந்து அங்கிட்டு போக டெய் இது ஒன்றும் பிராங்கலாம் கிடையாது உண்மையை தான் சொன்னேன் எனக்கு பசங்களை தான் பிடிக்கும் அப்படின்னு கைத்த வந்து சொல்ல இதை கேட்டோடனே அவ்வளோதான் சுகா மறுபடியும் ஷாக் ஆயிட்டான் டே என்னடா ஷாக் ஆகிட்டே இருக்க ஏன் பசங்கள்லாம் லவ் பண்ணக்கூடாதா சரி விடு ஓன் எந்த அளவுக்கு சீரியஸான ஃபீலிங்லாம் கிடையாது ரொம்ப ஓவரெல்லாம் திங்க் பண்ணாத என்ன ஓகேவா அப்படின்னு கைத்த வந்து பேசிகிட்டே இருக்கும் போதே அவன் கையில வச்சிருந்தாளன் ஐஸ்கிரீம் அது உருகி கீழே விழுந்துருச்சு ஐயோ ஐஸ்கிரீம் போயிடுச்சி அப்படின்னு கைத்த வந்து கத்த அட ஐஸ்கிரீம் தானே விட விடு ஏய் அங்க பாரு சன்செட் மறையுது வா 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 அதுல வந்து உன்னை சேர்த்து வச்சு ஒரு போட்டோ எடுக்கிறேன் அணி சுகா வந்து சொல்ல கைத்தவும் அழகா போஸ்ட்லாம் கொடுக்கிறான் இந்த கைத்த வந்து போஸ் கொடுத்தத அழகா வந்து சுகா வந்து ஃபோட்டோவே எடுத்துட்டான் அப்படியே இந்த சன்செட் ஆகுதுல அதை அப்படியே சாப்பிட்ற மாதிரியே இந்த சுகா வந்து அழகாக போட்டோ எடுத்திருக்கான் டே சூப்பரோட எனக்கு இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கலாம் ரொம்ப பிடிக்கும் அப்படியே இந்த கைத்த வந்து சொல்லிக்கிட்டே அப்படியே பக்கத்தில் இருக்கான சுகா அவ சிரிக்கிற அழகே பார்த்து பார்த்து ரசிக்கினா அந்த நேரம் அதான் அந்த ஸ்ட்ரேஞ்சரு நேற்று ராத்திரி வந்து கூட இருந்தாம்ல அந்த ஆள் வந்து என்ன சொல்லிருப்பாரு ஓ மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஓ ஏஜ்ல உள்ளார வந்து லவ் பண்ண அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த ஆள் சொன்னது இப்போ இவனுக்கு வந்து ஏன் வருது அப்பவே அப்பயுமே வந்து முடிவே பண்ணிட்டான் போல இருக்கு நமக்கு ஏத்த ஆள் வந்து சுகா முடிவே பண்ணிட்டான் இவன் இப்படி யோசிச்சுட்டே இருக்கும் போதே பார்த்தா வீட்டுல இருந்து கால் வருது கால் பண்றது யாருன்னா பாட்டிமா தான் பாட்டிமா பார்த்தா பதட்டமா பேசுறாங்க அப்படின்னோட ஆச்சு அப்படின்னு பார்த்தா வீட்டுல வந்து பைப் லீக் ஆகிட்டு இருக்கு அது பார்த்தா சுடு தண்ணிக்கான தண்ணி வந்து வரவே மாடிக்கு என்னது இது சுடு தண்ணிக்கான தண்ணி வராம எப்படி என்னால குளிக்க முடியும் நான் வந்து குளிச்சே ஆகணும் நான் ராத்திரி குளிச்சி ஆகணும் அப்படின்னு கைத்த வந்து கத்த எப்படுறா ப்ளம்பர் வந்தால் தான் வேலையை பார்க்க முடியும் இப்போ சாவா பப்ளிக் பாத்திரமா அப்படியே குளிக்க போனான் அணி சுகா வந்து கூப்பிடுவேன் என்னது பப்ளிக் பாத்துருமா சரி சரி நான் வரேன் வரேன் அணி கைத்தாவை பார்த்தா ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அதுக்கப்புறம் என்ன ரெண்டு பேர் சேர்ந்து தான் குளிக்கிறாங்க டேய் என்னடா என் கூட வந்ததுல உனக்கு எதுவும் பிரச்சனைலாம் இல்ல நீ எதுவும் யோசிக்கல அணியும் கைத்தா வந்து கேட்க டேய் பிரச்சனை இருந்தா நான் கண்டிப்பாக வந்துருக்கவே மாட்டேன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அணி சுகா வந்து சொல்லியிருக்கேன் டேய் உனக்கு பிரச்சனை இல்லாட்டி என்ன அர்த்தம் உனக்கு என்ன பிடிச்சிருக்குல்ல உண்மை சொல்றா உண்மை சொல்லு அணியும் கைத்தா வந்து சுகா கூட வந்து விளையாடி இருக்கேன்

தெரிஞ்சிச்சு அப்படின்னு ஒரு பிளாஷ்பேக் வந்து ஓபன் பண்றாங்க மிடில் ஸ்கூல் படிக்கும் போது பார்த்தா நாலு பசங்க உட்காந்து பேச பசங்க உட்காந்து பேசுனா சராசரி என்ன பேசுறாங்க பொண்ணுங்களை பத்தி பேசுவாங்களே அந்த மாதிரிதான் இந்த பொண்ணுங்களும் பேசி இருந்தாங்க டேய் உனக்கு எந்த பண்றா பிடிக்கும் டேய் கைத்தோ உனக்கு எந்த பொண்ணு பிடிக்கும் என்ன ஜூனியரா சீனியரா எல்லா பசங்களும் போட்டு ஓட்ட டே எனக்கு டேட் பண்றதுலாம் இன்ட்ரெஸ்டா அப்படின்னு கைத்தோ வந்து சொல்லியிருக்கான் சரி பையனுக்கு இப்போதைக்கு டேட் பண்றதுல இருக்கு பெருசா கண்டுக்கல ஆக்சுவலி நம்ம கைத்தோக்கு வந்து பசங்க தானே பிடிக்கும் அது இப்போதைக்கு கைத்தாவால வெளிப்படையா சொல்ல முடியாம அவனை பார்த்தா பொத்தம் போதும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து இப்படி பேசி வச்சிருக்கான் அதுக்கப்புறம் என்ன கைத்தோக்கு பார்த்தா இதுலயே ஒரு பையன் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு அந்த பையன் கிட்ட எப்படியாச்சும் வெளிப்படையா இன்னைக்கு சொல்லி ஆகணும்னு கைத்த வந்து வெளிப்படையா டேய் எனக்கு பொண்ணுகள் எல்லாம் பிடிக்காதுடா பசங்கள தான் பிடிக்கும் அப்படின்னு கைத்த வந்து இவனுக்கு பிடிச்ச பையன் வந்து சொல்ல அந்த பையன் என்ன பண்றான்னு பார்த்தா டேய் என்னடா சொல்ற நீ என்ன ஒரு கேயா டேய் என்னடா இது எது எல்லாம் ஜோக் பண்ணு ஒரு விவசாய இல்லையா ஏன்டா இவ்வளவு பேசி இருக்க நல்லா ஜோக் பண்றடா அப்படியே அந்த பையன் வந்து சொல்ல ஆமா ஆமா இது ஜோக் தான் ஜோக் தான் ஜோக் தான் அப்படின்னு கைத்தோவை பார்த்தா சிரிக்கிறான் உள்ள அழுகுறான் வெளியே சிரிக்கிறான் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் இப்ப வந்து சுகா கிட்ட சொல்ல சுகாக்கே பார்த்தா ஃபீல் ஆயிடுச்சு சுகா அடுத்து கேள்வி கேட்க வர டே நான் கிளம்புறேன் அப்படின்னு அதுக்குள்ளயே பார்த்தா இந்த கைத்த வந்து வெளியே கிளம்பிட்டான் அதுக்கப்புறம் என்ன இந்த கைத்தக்கே ஒரு மாதிரி ஃபீல் சாரிடா நான் என்ன பத்தி சொல்லி உன வந்து அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண டைம்ல இனிமேல் உனக்கு வந்து என் கூட பழகும் போதெல்லாம் ஒரு மாதிரி தானே இருக்கும் அடிந்த கைத்த வந்து லைட்டா ஃபீல் பண்றான் இருந்தாலும் ஃபீல் பண்ணாலும் சிறு தான் அந்த விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கான் இதை பார்க்கும் போது சுகாக்கே ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு இங்கே பாரு நான் சொல்கிறது ஒன்னே ஒன்று தான் ஏயா இருக்கிறதுலாம் அது ஒன்றும் பெரிய குழப்பத்தெல்லாம் கிடையாது உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை மட்டும் பண்ணு உன்ன நீயே ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே உள்ளே வருத்தமாக இருந்தாலும் வெளியே சிரிக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை இங்கே பாரு இந்த உலகத்தில் வந்து எதுவும் சரியும் கிடையாது எதுவும் தப்பும் கிடையாது இப்படிலாம் இருக்கணும்னு ஒன்றும் அவசியமும் கிடையாது என்ன புரியுதா அடி சுகா பார்த்தா பக்குவமா கைத்தப்பு வந்து எடுத்து சொல்ல கைத்தவுக்கு இப்போ தான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கு பரவாயில்ல அளவுக்கு நமக்கு வந்து கொஞ்சம் மன நிம்மதிக்கு யாராச்சும் பேசுறாங்களேன்னு கைத்த கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்கு அதுக்கப்புறம் என்ன ரெண்டு நேரம் குளிச்சு குளிச்சுட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க இந்த சுகா பையன் வந்து கைத்த கூட பேசும்போது தான் மரியாதை கொடுத்து பேசியிருக்கான் வாங்க போகணும்னு மரியாதை கொடுத்து பேச இது வந்து கைத்தவை வந்து பிடிக்கவே இல்லை என்னடா நான் ரெண்டு பேருமே ஒரே வயசு தான் ஏதா வாங்க போகணும்னு மரியாதை கொடுத்து பேசியிருக்கேன் வாடா போடான்னு இப்படி பேசுறா அப்படின்னு இந்த கைத்த வந்து சொல்ல சரிடா என் வீடு வந்துருச்சுட்டா கிளம்புறேன்டா கிளம்புறேன்டா போதுமா அப்படின்னு சுகா வந்து சொல்ல ஆஹ் போதும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன கைதவம் அவ வீட்டை பார்க்க போயிட்டான் வீட்டுக்கு போனேன் இந்த கைதவ பாக்கணுமே ஐயோ என்னது இது சுகா வந்து இவ்வளோ க்யூட்டாக இருக்கான் என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கான் என் மனசை புரிஞ்சுக்கிட்டனா இருக்கான் ஒருவேளை இவன் தான் என்னோட லைஃப் பார்ட்னரா அப்படின்னு ஒவ்வொரு நிமிஷம் பார்த்தா கைத்த வந்து ஒரே யோசித்து யோசித்து வைக்கப்பட்டு இருக்கான் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போக ஸ்கூலுக்குள்ளே கைத்தோ என்ட்ரி ஆனோன்னே ரெண்டு பொண்ணுங்க கைத்தோ பிடிச்ச வச்சுட்டு டே கைத்தோ உனக்கு எந்த மாதிரி பொண்ணுங்களெலாம் பிடிக்கும் உன் டேட் ஆஃப் பர்த் என்ன உனக்கு உன்னோட ஹாபி என்ன அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்த கேட்டுக்கிட்டே இருக்காங்க கைத்தவும் பொத்துவம் பொதுவாக ஆன்சர் பண்ண அதுக்குள்ளேயே சுகா வந்துட்டான் என் சுகா வந்தவனா பார்த்தா ஏமா நீ ஏன் போ 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 சுகா வந்து அந்த ரெண்டு சுகாங்களை பத்தி விட்டுட்டான் டேய் சுகா வந்துட்டியா இப்ப நான் வந்து உன்கிட்ட கேள்வி கேட்கிறேன்டா அடிந்த கைத்த வந்து என்ன பண்றான்னு பார்த்தா இந்த பொண்ணுங்க கேட்ட அதே கேள்வியே சுகா கிட்ட கேக்குறான் உன்னோட டேட் ஆஃப் பர்த் என்ன உன்னோட டைப் பண்ண ஆமா உன்னோட ஹாபி என்ன அதான் முக்கியமான பாயிண்ட் ஹாபி என்னடா சொல்லு அடி கைத்த வந்து நம்ம சுகா கிட்ட கேட்க ஓ ஹாபியம் பெருசாலாம் எதுவும் இல்லை தூங்குறதுதான் அடையும் சுகா வந்து சொல்ல அதான் தெரியுமே எப்போ பார்த்தாலும் கிளாஸ் நடக்கிற நேரம் வந்து தூங்கிட்டே இருக்கியே அப்படின்னு கைத்த வந்து சுகாவை போட்டு கலாய்ச்சிருக்கேன் அதுக்குள்ளே என்ன கிளாஸும் ஸ்டார்ட் ஆகிடுது அதுக்கடுத்த கிளாஸ்ல பார்த்தா சுகா வந்து டீச்சருக்குலாம் ஹெல்ப் பண்ணுறேன் அதுக்கப்புறம் ஒரு குட்டையான பொண்ணு வந்து போர்டை துடைக்க ரொம்ப கஷ்டப்படுறா ஏமா இருமா நானே தொடச்சு விட்றேன் அப்படியே இந்த சுகாதான் வாங்கி தொடச்சிதான் விட்றான் பரவாயில்லையே நம்ம ஆளுக்குள்ள எல்பி டெனட்ஸ் வந்து அதிகமாக தான் இருக்கு அடையும் கைத்தவன் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கான் அதுக்கப்புறம் என்ன ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா மழை வேற பெய்யுது ஐயோ மழை பெய்யுது என்ன பண்ண அடையும் சுகா வந்து யோசிக்க அதான் நான் இருக்கேன்ல எந்த பிரச்சனையும் இல்லை வா 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 என்கிட்ட கொடை இருக்கு அப்படின்னு ரெண்டு பேரும் ஒரே குடையில தான் போய்கிட்டு என்னடா நானும் இன்னைக்கு ஃபுல்ல உன பார்த்துட்டு தான் இருந்தேன் பாரு மிஸ்துக்கு ஹெல்ப் பண்ற அந்த பொண்ணு ஹெல்ப் பண்றேன் ம் பெரியாதான் இருப்ப போலயே அப்படின்னு கைத்த வந்து சுகாவை போட்டு கலாய்க்கிற மாதிரி பேச ஏ இரு என்ன இன்னைக்கு ஃபுல்லா தான் கவனிச்சிருந்தியா நான் பண்ண எல்லா விஷயத்தையும் புட்டு புட்டுன்னு வைக்கிறியே அப்படின்னு சுகா வந்து கேட்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நான் இதுக்கு ஒன்று ஓடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கைத்த வந்து கொடைய விட்டு வெளியே போக ஏன்னா ஊசு போயிலே ஏன்டா கொடை விட்டு வெளியே போற கோடையே சின்னதா இருக்கு நீ ஏண்டா வெளிய போயிருக்க நீ வெளிய போனா நான் பிடிக்கலாம் மாட்டேன் அப்படின்னு சுகா வந்து சொல்ல என்னது பிடிக்க மாட்டியா கோடையே என்னோட கூட கொடையை எனக்கே உடுங்க சொல்லியிருக்கியா கொடையை திருப்பி கொடுறா அப்படின் கைத்த வந்து சுவா கூட வந்து பாசமாக சண்டை போட்டுருக்கான் ரெண்டு பேரும் அப்படியே மழையை நினைஞ்சுட்டேன் நல்லா பேசிக்கிட்டு சண்டை போட்டுருக்காங்க எப்பா இந்த மழை வந்து நிற்கவே கூடாது இவன் கூட அப்படியே பேசிக்கிட்டே போகணும் அப்படின் கைத்த வந்து மனசுக்குள்ளேயே கடவுளை வந்து வேண்ட அதுக்குள்ளேயும் பார்த்தா என்னோட பிரார்த்தனை வந்து பழிக்கல போல இருக்கு மழையை பார்த்தா நின்னு போச்சு என்னடா இது மழை நின்னு போச்சு அப்படின்னு கைத்த வந்து ஃபீலிங்காக இருக்கான் டேய் இந்தாடா கொடைக்கும் நான் கிளம்புறேன் அப்படியே சுவா வந்து சொல்ல சரி சரி நான் கிளம்புறேன் அப்படியே இந்த கைத்த பார்த்தா வேக அவன் ஓடி போயிட்டான் கொடைய வாங்கிட்டு போடா அடி சுகா வந்து கத்த இந்த கைத்தோ என்ன அதுக்குள்ள வேமா ஓடி போயிட்டான் கைத்தோக்கு மழையில நினைஞ்சதுல இப்ப ஃபீவரே வந்துருச்சு ஃபீவர்ல பார்த்தா உள்ள படத்து கிடக்க இந்த நேரம் பார்த்து வெளியே வந்து சுகாவோட வாய்ஸ் கேக்குது இன்னும் இது சுகாவோட வாய்ஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு கைத்த வந்து வெளியே வந்து பாக்குறான் இவனால நிக்க கூட முடியாம அதுக்குள்ளேயே பார்த்தா மயங்கி விழுந்துட்டான் ஐயோ என்னடா ஆச்சு அப்படியும் சுகா வந்து பார்க்க வாரான் அவன் அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்க அவ்வளவுதான் கைத்தக்கு ஒரு மாயாது டெய் டு அப்படியே பார்க்காத எனக்கு ஏதோ உள்ளுக்குள்ள ஆகுதுடா என் மூஞ்ச பாக்காத அப்படின்னு கைத்த வந்து சொல்லியிருக்கான் சரி 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 மூஞ்ச பார்க்கல நானே உன்னை வந்து உள்ள கொண்டு போய் படுக்க வைக்கிறேன் அடீ சுகாதான் கைத்த வந்து உள்ள கொண்டு போய் படுக்க வைக்கிறான் உள்ள கொண்டு போய் படுக்க வச்சுட்டு சுகா வந்து வெளியே போகலான்னு போனான் டெய் பிளீஸ்டா நான் தூங்குற வரைக்கும் என் பக்கத்துல அடின் கைத்த வந்து ரிக்குவஸ்ட் பண்ணுறதால சுகம் பார்க்கலே இருக்கான் ஆமா உனக்கு இதுக்கு முன்னாடி ஃபீவர்லாம் வந்திருக்கா ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஷேர் பண்ணேன் அப்படின்னு நம்ம கைத்தோ வந்து கேட்க அது என்ன எக்ஸ்பீரியன்ஸு ஆ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குடா சின்ன வயசுல பார்த்தா என் தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லை அவளுக்கு ஏதாச்சும் கஞ்சி போட்டு கொடுக்கலான்னு போட்டு கொடுக்க அதை சாப்பிட்ட தான் அவளுக்கு வந்து கூடு கொஞ்சமே ஃபீவர் வந்துருச்சு ஆ ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அடி இந்த சுகா வந்து ஷேர் பண்ணேன் என்னதான் இருந்தாலும் உன் தங்கச்சிக்கு வந்து உள்ளுக்குள்ளே ஹாப்பியாக தானே இருந்திருக்கும் நம்ம அண்ணன் நமக்காக வந்து இவ்வளோ பாசமாக செஞ்சு கொடுத்துருக்கானு ஹாப்பியாக தானே இருந்திருக்கோம் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு கைத்த வந்து சொல்லியிருக்கேன் சரி என் கதையை கேட்டேன் உன் கதையை சொல்லு உனக்கு இந்த மாதிரி ஃபீவர்லாம் வந்தா உன் வீட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சுகா வந்து நீ கேட்க என் வீட்டில் வீட்டில் தானே என்னோட பேரண்ட்ஸ் வந்து எப்போ பார்த்தாலும் வேலை வேலைன்னு போயிடுவாங்க நான் வீட்டில் எப்பயுமே தனியாக தான் இருப்பேன் எப்பயுமே தனியாக படுத்துட்டு விட்டத்தை பார்த்துட்டு தனிமையாகவே வாழ்க்கை போகும் அப்படின்னு இந்த கைத்தை வந்து ஓவராக ஃபீல் பண்ணியிருக்கான் டேய் ஃபீல் பண்ணாதடா அதை நான் இருக்கேன்ல அப்படின்னு இந்த சுகா வந்து அவன் கையை பிடிச்சிட்டே இருக்க அதுக்குள்ளேயும் கைத்தை வந்து தூங்கிட்டான் பரவாயில்லையே பையன் தூங்கிட்டா போல இருக்கு சரி நம்ம கிளம்ப வேண்டியதான் அழிஞ்சி சுகவும் கிளம்ப அதுக்கப்புறம் என்ன கொஞ்ச நேரம் கழிச்சு கை தவ எந்தான் வாவ் நம்ம கைய இப்படிதானே பிடிச்சிருந்தான் இப்படிதானே பிடிச்சிருந்தான் அழிஞ்ச கைய பார்த்துட்டு வெளியே வர வெளியே சுகா இருக்கான் என்னடா நீ இன்னும் கிளம்பலையா அப்படின்னு கைத்த வந்து கேட்க நான் எப்ப கிளம்ப முடியும் நீ உடம்பு சரியெல்லாம் மயக்கம் மட்டும் விழுந்துட்ட உனக்கு என்னச்சோ ஏதாச்சும் எனக்கு பதறும்ல நீ எஞ்சி வர வரைக்கும் நான் வந்து வெயிட் பண்ண சரியா இருக்கும் எப்பாடி வந்த எனக்கு இப்போதான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சுகா பார்த்தா கைத்த வந்து ஒரு பாய் சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு கிளம்புறான் வா என்ன கேரிங்கு எனக்கா கேரிங்லாம் காட்ட எனக்கு இப்படி ஒரு ஆள் கிடைச்சிட்டாங்க 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 அப்படின்னு நினைச்சு நினைச்சு கைத்த வந்து செம ஹாப்பியா இருக்கான்ப்பா இந்த ஒரு ஹாப்பியான சேனුවේ பாத்தீங்களா இன்னிக்கான எபிசோட் வர முடியுது இன்னிக்கான எபிசோட் வந்து எப்படி இருந்துச்சு அ தெரிந்து வைக்காம கிணுள்ள القناه சேனலை அடுத்த எபிசோட் பார்க்க மறக்காம நம்ம சேனலைக்கு வந்து Subscribe பண்ணி பக்கத்துல உள்ள பெல் வந்து பொசிங்க அப்படியே லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க